விரைவு செய்திகள். கொரோனா தடுப்பூசிகளின் முக்கியத்துவம் உணர்ந்து செயல்பட்ட மூன்று முக்கிய நாடுகளில் இந்தியா இடம்பெற்று பாராட்டை பெற்றுள்ளது. கொரோனா தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தில் உறுதியாக இருந்து செயல்பட்ட நாடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. இதில் பிற இரு நாடுகளாக சீனாவும் மெக்சிகோவும் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வை முன்னெப்போதும் இல்லாத அளவில் 2,87,000 பேர் எழுத உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் 1,80,000 பேர் மாணவிகள் என்றும் சுமார் 900,000 பேர் மாணவர்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதில் 2,00,000 அதிகமாக மாணவர்களை விட மாணவிகளே நீட் தேர்வு எழுத இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கொடிவேரி தடுப்பணையில் இருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி வாய்க்காலில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீரும் அரக்கன்கோட்டை வாய்க்காலில் வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டது. பொதுமக்களும் விவசாயிகளும் அப்போது மலர்தூவி வணங்கினர். முன்னதாக கொடிவேரி தடுப்பணையில் இருந்து முதல்போக சாகுபடிக்காக இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு 881,250 மில்லியன் கனஅடி தண்ணீர் மிகாமல் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் சித்திரை தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இந்த திருவிழாவின் 9ஆம் நாளான 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனை தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள். நிறைவு நாளான 30ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் நடைபெறும் தெப்பத் திருவிழாவில் அம்பாலும் பெருமாளும் எழுந்தருளி உலா வரவுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.